டிபி கிட்ஸ் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வரைய போகின்றோம். எதை? இந்த அழகான ஒரு ஓவியம். எதை? ஜகுவார். அதைத்தான் நாங்கள் வரைய போகின்றோம். கார்ட்டூன் ஜகுவாரைத்தான் இன்று நாங்கள் வரைந்து காட்ட போகின்றோம். என்றால் அது வித்தியாசமான ஒரு மிருகமாக இருக்கின்றது. ரொம்ப இலகுவான எளிய முறையிலே கோடுகளை எப்படி வரைவது, வர்ணங்களை எப்படி கையாள்வது என்பதைத்தான் நாங்கள் சொல்லி கொடுக்க போகின்றோம். நீங்களும் எங்களுடைய பழைய வீடியோக்களை பார்க்கலாம். அப்படித்தானே, கீழே கீழே சென்று பார்க்கும் பொழுது நிறைய ஓவியங்களை நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து நீங்களும் பயிற்சி பெறலாம். அதனை நாங்கள் எப்படி வித்தியாசமான முறைகளிலே கையாண்டிருக்கின்றோம் வரைவதற்கு என்பதை நீங்கள் பார்க்கலாம். டிபி கிட்ஸுக்கு சென்று நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எப்படி, சனூலி நன்றாக வரைகிறாரா இல்லையா என்று. அப்படிதானே? ஆ, சரி. அப்போ நாங்கள் வரைய போகிறோம் இன்னைக்கு. வரைவோமா? சரி, நாங்கள் முதல்ல கிளிப்பை கிளட்டுறோம். ரைட். அப்போ நாங்கள் வரைய போகிறோம் பிளட்டினத்தை பயன்படுத்தி. சரியா? அப்போ நாங்கள் முதல்ல காட்டுவோம் எப்படி ஜகுவாரை வரைகிறதுண்டு. முதல்ல நாங்கள் வரைஞ்ச மாதிரி முதலாக யூ வடிவில் நாங்கள் இந்த மாதிரி கோட்டை வரைஞ்சு கொள்ளணும். இப்படி செய்கிற நேரம் உங்களோட கைக்கு பரிச்சயமாகும். வரைகிறது பார்த்தீங்களா, சனூலி அவசரமாக வரைஞ்சிட்டாங்க. என்ன, அதுக்கடுத்து தான் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ரெண்டு காதுகளை நாங்கள் வரைஞ்சு கொள்ளணும். இப்போ இது ரெண்டையும் இணைச்சு கொள்ளணும். சரியா? இப்போ என்ன செய்யணும், இந்த காது பகுதியை உள்ளுக்க கொஞ்சம் அழகுபடுத்தி கொள்வது. இந்த மாதிரி இன்னொரு கோட்டை கீறி, அதுக்கடுத்ததாக இந்த முகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கோட்டை நீங்கள் வரையணும். வரைஞ்சி இப்போ என்ன செய்யலாம், இடத்துல நடுவில் இந்த மாதிரி ஒரு கோட்டை வரையணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் இந்த மூக்கு பகுதியை நாங்கள் காட்டினோம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்தது இவடத்தை கருப்பு நிறத்தால் நிறந்துட்டோணும். பாருங்கள், ட்ரைப். சரியா? இப்போ நிறந்துட்டினதுக்கு பிறகு இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் ரெண்டு கண்கள் இருக்குதுன்னு. அப்போ இவடத்துக்கிட்ட பாருங்கள், ரைட், கண்ணை இந்த மாதிரி வரைய போகிறோம். இங்காலையும் கண்ணை இந்த மாதிரி வரைகிறோம். இவடத்துக்கிட்ட கண்ணை பாருங்கள், வளமையான முறையில் கொஞ்சம் வெள்ளை நிறத்தை மீதப்படுத்திட்டு மற்ற இடங்களை நிறந்துட்டோம். அதுக்கடுத்ததா நாங்கள் என்ன செய்யலாம், இங்கே பாருங்க, இவ்விடத்துல கொஞ்சம் டொட் டொட், அதாவது கொஞ்சம் கருப்பு புள்ளிகளை நாங்கள் வைக்கணும். பதற்றம் அடைய தேவையில்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்து நீங்கள் என்ன செய்யணும், சுதந்திரமான மனோநிலையோடு வரையணும். மாதிரி கருப்பு புள்ளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம், இவ்வடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி கீழ் நோக்கி ஒரு கோட்டை வரைஞ்சோம். இந்த பகுதியிலையும் அதே மாதிரி வரைகிறோம். சரியா? வரைஞ்சிட்டு இதை என்ன செய்யலாம், இந்த மாதிரி ரவுண்டாக அந்த கீழ்ப்பகுதியை இதாக்கிட்டு கொஞ்சம் மேல் நோக்கி இப்படி கீறுறது. பாருங்கள், இப்போ நாங்கள் அதை ஜாயின் பண்ணுறோம். சரிதானே? இப்போ என்ன செய்யலாம், பின்பகுதியை நாங்கள் எப்படி காட்ட போகிறோம் பாருங்கள். இப்படி ஒரு கோட்டை நாங்கள் அடுத்த காலை காட்ட போகிறோம். வரைஞ்சிட்டு நாங்கள் இப்போ வளமையான மாதிரி இப்போ வாழை இந்த மாதிரி வரையலாம். சரிதானே? இப்போ இங்கே என்ன செய்யலாம், அங்கே ஏற்கனவே தலையில் போட்ட மாதிரி
கருப்பு புள்ளிகளை நாங்கள் வைக்கலாம். ஜக்வாரில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க தானே? சரியா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல இப்படி பார்த்துருக்கிறீங்க தானே, அதை நாங்கள் வரைகிறோம். இப்போ என்ன செய்யலாம்? அடுத்ததா நிறந்துட்டலாம். சரியா? இதை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ நிறந்துட்டுவோம். நிறந்துட்டுவோமா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி கோட்டை வரைஞ்சிக்கிட்டு நிறந்துட்டோணும். இந்த பகுதியிலையும் அதே மாதிரி நாங்கள் வரைஞ்சி கொள்வது. சரி, அப்போ நாங்கள் வரைஞ்சிட்டோம். ஜக்வார் உண்டை காட்டுவோமா? எப்படி இருக்கிறாள்னு பாருங்கள். அழகாக எளிமையான முறையில் நாங்கள் இதை வரைஞ்சிருக்கிறோம். சின்ன சின்ன கோடுகள், நிறங்களை பயன்படுத்தி இதே போல் நீங்களும் கூட உங்கள் வீடுகளில் இருந்து ட்ரை பண்ணலாம், வித்தியாசமான முறையிலே ஓவியங்களை வரைவதற்கு. சரி, அப்போ நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோமா? அடுத்த வீடியோவில் புதிய ஒரு ஓவியத்தை உங்களுக்கு வரைந்து காட்டப் போகின்றோம். எனவே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.